राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை, நேற்று ருக்மிணி என்ன அழகான விஷயங்கள் சொன்னார். நிஜமாவே தாயார் தாயார் தாண்டி ரங்கநாயகி சொன்னது ஒரு அழகு, அப்படின்னா ருக்மிணி சொன்னது இன்னொரு அழகு. அப்பா, நிஜமாவே இந்த திருப்பாவை அனுபவ திருப்பாவை. ஏன் போன வருஷம் அனுபவம் இல்லையோ கோபாலசுந்தரி? அப்படி இல்லை திருமங்கை, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான திருப்பாவை அனுபவம். ஒரு வருஷம் முழுக்க இந்த எல்லா விதமான கிருஷ்ணன் மாற்றி 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 வந்து 30 கிருஷ்ணன் வந்து 30 திருப்பாவை சொன்னோம், அது ஒரு சந்தோஷம். ஒரு வருஷம் வந்து இந்த மத்து முதற்கொண்டு எல்லாம் பானை முதற்கொண்டு எல்லாம் சொல்லிட்டு அது ஒரு அழகு. எனக்கு என்ன சொல்றது, இப்ப சொல்ற திருப்பாவையினுடைய இந்த விஷயங்கள் தான் மனசுல அப்படியே ரீங்க ஆரம்பிட்டு இருக்கு. அப்பா, நிஜமாவே ஆண்டாள் திருப்பாவை அத்யற்புதம். இதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. அப்பா அப்பா, எத்தனை விசேஷம், மனசுல எவ்வளவு மாற்றங்கள் உண்டாகிறது திருமங்கை. ஆமாம் கோபாலசுந்தரி, மனசுல மாற்றம் உண்டாவதற்காகத்தான் திருப்பாள். வாழ்க்கையின் ரகசியமே மனசுல மாற்றம். மனசுல மாற்றம் வந்தா நம்முடைய வார்த்தைகள், செயல்கள், நடவடிக்கைகள் எல்லாத்திலையும் மாற்றம் வரும். மனசினுடைய மாற்றம் வாழ்க்கையினுடைய மாற்றம். வாழ்க்கையில ஏதாவது ஒரு அழகான மாற்றம் வேணும், இல்லாட்டி ஒரு உயர்ந்த இடத்தை அடையணும்னு நினைக்கிறோம். நல்லா கவனி கோபாலசுந்தரி, உயர்ந்த இடத்தை அடையணும்னு நாம நினைச்சாதான் அந்த இடத்தை அடைவதற்கான முயற்சிகள், வழிகள் எல்லாமே கிடைக்கும். அதனால மனசு தான் ரகசியம். ஓம் பாஷையில சொல்லணும்னா மனசு. ஏ திருமங்கை, நீ அநியாயத்துக்கு கிண்டல் பண்றாய் என்ன? இல்லடி கோபாலசுந்தரி, நிஜமாவே அது என்னோட வார்த்தை இல்ல, என்னோட குருஜி அம்மா வார்த்தை. மனசு அப்படின்னு அழுத்தல் திருத்தமா சொல்லுவா. நீ சொல்றது சத்தியம்தான். என் குருஜி அம்மா திரும்ப திரும்ப சொல்லுவா, பக்தியின் பிரயோஜனம் மனதின் மாற்றம், மனசுக்காகத்தான் பக்தி அப்படின்னு சொல்லுவா. கொஞ்சம் கொஞ்சம் புரியறது, மனசுல மாற்றங்கள் உண்டாகணும். ஆசீர்வாதம் பண்ணு திருமங்கை, நல்ல மாற்றங்கள் உண்டாகணும். எந்த மாற்றத்தினாலே எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் உலகிற்கும் நன்மை உண்டாகுமோ, எந்த மாற்றம் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் உன்னை போன்ற ஆத்ம நண்பர்கள் நண்பிகளுக்கும் ஹிதம் தருமோ அந்த மாற்றம் என்னுள் நிகழ வேண்டும். நிச்சயமா கோபாலசுந்தரி, நம்முடைய மாற்றம் நன்மையே செய்யணும் எல்லாருக்கும். நிச்சயமா திருமங்கை. சரி கோபாலசுந்தரி, போகலாமா? ஓ திருமங்கை, போலாம் போலாம். அப்பா, இன்னைக்கு யார் வரப்போறான்னு ஒரே குதூகலமா இருக்கு. நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, ஆனா பிரமிப்பா இருக்கும். இன்னைக்கு அப்படி ஒருத்தர் வரப்போறா? அப்படியா? அரடி 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 சொல்லடி சொல்லடி சொல்லடி. நீ மட்டும் ஏதான விஷயம் சொன்னா நாளைக்கு சொல்றேன் அப்படின்றிய. அப்போ உனக்கும் அப்படிதான். ஆஹா, இது என்னது, என்ன பழி வாங்குறியோ? பழியெல்லாம் வாங்கல, இது ஒரு சுகம் தானேடி. என்ன ஏதுன்னு அந்த நினைப்பு, அந்த தியானம், திரும்பி அதேதான். மனசு அதுலேயே சுத்தின் இருக்கும் இல்லையா? மனசு அதுலேயே லயப்படுறதுக்கு இதுதான் வழி. ஜோ, உன்ன மாதிரி யாரடி பேச முடியும்? நீ சொல்ல குட்டி திருமங்க. அப்பா, அதுக்கேண்டி கண்ணத்தை எப்படி கிள்ளினாய்? என் திருமங்கை, நான் கிள்ளுவேன், கட்டி அணைப்பேன், ஓ கடிப்பேன். ஓ, கடிப்பியா? பிச்சு விடுவோம் பிச்சு. ஆ, நீ சுவாமிய கடிப்பாய், அப்ப நான் உன் காலை கடிப்பேன்.
ஆ பெருக்கடி என் கன்னத்தை கடிச்சாய், பின்ன வாடினேன் வாடி வருந்தினேன்னு பாடின உன் கன்னத்தை கடிக்காம நீதான கடித்தவனை கண்டவள், அதனால எனக்கு ஒன்ன கடிக்கணும். திமிர் ஜாஸ்தியா போயிடுச்சு. என்ன திருமங்கை கன்னத்தை தடவிண்டே வர, இதோ இந்த கோபாலசுந்தரி கடிச்சுட்டான். ஏண்டி கடிச்சாய் திருமங்கைய? உன்னையும் கடிக்கணும்னு ஆசை திருமங்கை. திருமங்கையா? இல்ல, அதாவது உன்னையும் கடிக்கணும் ஆசை ஆண்டாள். ஒரு நாள் கிடைக்கும். என்னடி அங்க அண்ணாவை ராமானுஜன் அண்ணாவை பாக்குற, அவரையும் தான் கடிக்கணும்னு ஆசை. ராமானுஜர் ஜீயர் எங்க அண்ணா, அவ்வளவுதான். எங்க ராமானுஜர், எனக்கு உரிமை உண்டு. திருமங்கை எம்பெருமான் திருவடியை கடிச்சா நான் எம்பெருமானார் திருவடியை கடிச்சிட்டு போறேன். எம்பெருமானார் காலில் தான் மிஞ்சி இல்லையே, அதெல்லாம் மிஞ்சியே வேண்டாம். அவர் திருவடியே பாக்கியம், அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ராமானுஜன் அவரை கடிச்சிக்கணும். ஒத்தப்ப கிளம்பு முதல்ல. ஓ சரி, ஒரு நாள் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரேன்னு நானும் புலம்புவேன். கொஞ்சம் திமிராத்தான் அலையிறா. அதே ஒன்றும் இல்லாண்டாள், நேற்று ருக்மிணி வந்துட்டா இல்லையா, அவளோட பண்டரிபுர ருக்குமாயி வந்துட்டா இல்லையா, அந்த திமிர். சரி சரி பா கோபால சுந்தரி, நன்னா இருக்கடி. இப்படி உற்சாகமா குதூகலமா ஆனந்தமா ஜம்மன தைரியமா நிம்மதியா ஜம்மனு ஓகேவா? அச்சோ இது போதும் திருமங்கை. மார்கழி ஏன் தான் இவ்வளவு வேகமா போகிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. மற்ற மாசங்கள்ல இவ்வளவு பொறுமையா போறது. இந்த மார்கழி கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ள 20வது நாள் ஓடிடுது. என்னத்தான் நான் சொல்லுவேன், மார்கழி முடிஞ்சா என்ன பண்றது? இந்த மார்கழியில என்னெல்லாம் கேட்டியோ அதையே நினைச்சுண்டு இரு. புரியறதா கோபால சுந்தரி? புலம்பாது. சரிடி திருமங்கை, வா குளிக்கலாம். சுகம் எழுத்தி ருக்குமாரியோட குளிச்சது. அப்பா ஆனந்தம் ஆனந்தம். எத்தனை விஷயங்கள், எதை நினைச்சுக்கிறது, எதை ஞாபகம் வச்சுக்கிறது, புரியவே இல்லை. எல்லாரும் நன்னா இருக்கட்டும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும், அதான் வேணும், வேற என்ன வேணும்? பரவாயில்லையே கோபாலசுந்தரி, இப்படிலாம் கூட யோசிப்பியா நீ? எல்லாம் சத்சங்க பலம் டி, இல்லாட்டி நான்தான் சுயநலவாதி. இந்த சுயநலம் தாண்டி இன்னைக்கு இவ்வளோ யோசிக்க வர்றதுன்னா, ஆண்டாள் நீ ராமானுஜன் அண்ணா அற்புதமான சத்சங்கம், இதில் கிடைக்கிற ஒரு மனமாற்றம் நீ சொன்ன மாதிரி. சரி சரி வா, குளிச்சது போதும், கிளம்பலாம். ஓ வந்துட்டேன் வந்துட்டேன் பாடா. என்ன சுகம், என்ன சுகம், ஆனந்தம் பரமானந்தம் நித்யானந்தம் பூர்ணானந்தம் நாமானந்தம் சத்சங்கானந்தம். காவல்காரரே அடியேன். கோபாலசுந்தரி சமத்தாரு, அப்படியே அப்படியே வாங்கோடி பசங்களா. ஆண்டாள் எனக்கு தெரியலடி, அது என்னமோ நீ பாசுரம் பாடினதுக்கு அப்புறமா தான் சுவாமி காட்சி கொடுப்பார் போல இருக்கு. நானும் சீக்கிரம் சீக்கிரம் எழுந்து வந்து சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் தயார் பண்ணாலும் பாரு, இன்னைக்கு சமயம் ஆயிடுச்சு. நீ எப்படியும் திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதம் பாடு. நீ இன்னைக்கு யாருக்கு எப்படி சுப்பிரபாதம் பாடப்பட எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் நீ பாடுவே, உனக்கு தெரியும், பாடு பாடு. நான் அதுக்குள்ளதோ கட்ட 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 கட்டன்னு தயாராகிடணும். பெருமாள் தயாராகிறதுக்கு முன்னாடி தாயார் தயாராகிடுறான். ஆனால் பெருமாள் படுத்துறாரு பாரு, சாதாரணமாக தாயார் தயாராக லேட் ஆகும். இன்னைக்கு பாரு, ரெண்டு மூணு நாளாக இந்த பெருமாள் தான் படுத்துற. அதுக்கேற்ற மாதிரி நீயும் பாத்திரம் சொல்கிறாய், வச்சுக்கோ. சொல்லு சொல்லு, ஆனந்தமாக கேட்டு ரசிப்பு உழசிச்சுட்டே நான் ஒரு அலங்காரம் எல்லாம் பண்ணுறேன் சுவாமிக்கு. இது எல்லாம் சரி பண்ணிட்டோம் சரியா? வா வா பாடு. என்ன ஆண்டாள் யோசிக்கிறாய்? ஏ கோபாலசுந்தரி, கொஞ்சம் சித்த சும்மா அணத்தாம இருக்கியா? சரி திருமங்கை, மன்னிச்சுடு.
ஆண்டாள் தியானத்தில் இருக்காடி, அவளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது இல்லையா, எப்பவுமே ஞாபகத்துக்கோ. அடுத்தவாளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் பொழுது அந்த சமயத்தில் அந்த அனுபவத்தை நாம் கெடுக்கப்படாது. புரியறதா? இது புது விஷயம். ஆமாம், ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் ஒவ்வொரு விதத்தில் வசதி. நாம் அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்கலனாலும் அமைதியாக இருந்துட்டோம் வச்சுக்கோயே, அதுவே நமக்கு பெரிய பாக்கியம். சரி, திருமங்கை மன்னிச்சது. அதோ ஆண்டாள் பார், அப்படியே அந்த அனுபவத்தில் தொலைச்சி முகம் பிரசன்னமாக பாட தயாராகிட்டா பார். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலகாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரம்பாவாய். எத்தனை அழகா சொல்றது நம்ம கோதை, எவ்வளவு ஆசை அவளுக்கு இந்த ஜீவர்கள் மேல. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு பண்ண முடியும் திருமங்கை? ஒன்றும் பண்ண முடியாது கோபாலகுந்தை, ஒரே ஒரு கைமாறு தான். அவள் ஆசைப்பட்டபடி இந்த திருப்பாவை விரதம் இருந்து, அவள் ஆசைப்பட்டபடி நல்ல பக்தி பண்ணிட்டு, பகவானுக்கு பிடித்த ஒரு ஜீவனாக நாம் மாறுவது ஒன்றுதான் ஆண்டாளுக்கு நம்மாலே பண்ணக்கூடிய கைமாறு. சத்தியமாக சொன்னாய் திருமங்கை, அதற்கான முயற்சி ஒழுங்காக நான் பண்ணுறேன். நிச்சயமாக இதானே பாக்கியம், இதானே அவசியம். இதை தவிர வேற என்ன வேணும்? பாகவத அத்தனை பேருக்கும் நமஸ்காரம். அடியனுக்கு ஒரு அனுமதி கிடைச்சா இந்த பாசுரத்துக்கு ஒரு வியாக்யானம் சொல்லலாம்னு ஒரு ஆசை. இந்த கோஷ்டியில் வர்றதுக்கு தகுதி கிடையாது, ஆனாலும் ஒரு ஆசையில் வந்துட்டேன். சுவாமி ராமானுஜர், கோதாதேவி, அடியனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும். ஏம் அவ்வளவு தயங்கராய், எல்லாருக்கும் பக்த கோஷ்டியில் என்றைக்குமே இடம் உண்டுமா? பக்த கோஷ்டி ரொம்ப வசதி. நான் பக்த கோஷ்டியில் இருக்கிறதுக்கு தகுதி உடையவள் கிடையாது, ஆனால் இன்னைக்கு வந்தது பக்த கோஷ்டிகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுடணுன்றது ஒரு காரணமாக வச்சுட்டு வந்திருக்கேன். ஆனந்தமாக பேசு, மனசை போட்டு அலட்டிக்காத, சரியா? தைரியமாக பேசு, யோசிக்காத, ஆனந்தமாக பேசு. ஆண்டாளுடைய திருப்பாவையில் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. மா தைரியமாக பேசுமா, பகவானுடைய விஷயம் நீ சொல்லலாம். திருமங்கை யாரிடி இது? யாரா திருமங்கை? என் பேரை சொன்னால் அவளுக்கு பிடிக்காது, அது என்னமோ வாஸ்தவம். கோபாலசுந்தரி, உனக்கு ஆகாத ஒரு ஆள், அவரோட சம்பந்தப்பட்ட பெண். அது எப்படி எனக்கு ஆகாத ஆள்னு சொல்ற? கோஷ்டியில் வந்திருக்கான்னா வசதியாக தானே இருக்கும். வாஸ்தவம்தான், ஆனால் என்ன திருமங்கை தெரியலம்மா, நீ எனக்கு யாருன்னு தெரியல. என்னமோ எனக்கு பிடிக்காத ஒருத்தருடைய பாரியைன்னு உன்னை சொல்கிறா. தெரியலம்மா, ஒருவேளை உன் வீட்டுக்காரரை பற்றினா நீங்கள் அது
தர குறைவாக பேசியிருந்தனா மன்னிச்சுடு, சிச்சோ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். அப்படி இல்லைம்மா, ஆண்டாள் கோஷ்டிக்குள்ள நீ வராய் அப்படின்னா உனக்கு ஆண்டாளுடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இவ்வளவு நாள் நான் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்கலாம். நீ யாரா இருந்தாலும் என்னை மன்னிச்சுடுமா, நீ யாருன்னு சொல்ல. அடியன் பெயர் சச்சி. சச்சி, சச்சி தேவி. ஹா, இந்திராணி. ஆ, ஓ திருமங்கை, இந்திரனுடைய பாரியினால் அப்படி சொன்னியோ, உண்மைதானே கோபால சுந்தரி? அது ஆமா, இதைத்தான் சொன்னோம் நாங்க. அதெல்லாம் விடு, ஆண்டாளும் ராமானுஜர் அண்ணாவும் அனுமதி கொடுத்துருக்கா, கோஷ்டியில வந்திருக்கா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அம்மா மன்னிச்சுடுங்கம்மா, நான் அதிகமாக பேசுகிறேன். நீங்கள் பாசுர வியாக்கியானம் சொல்லுங்கோ, ஸ்ரத்தையோட கேட்கணும். ஆண்டாள் பாசுரத்தை யார் சொன்னாலும் காது கொடுத்து ஸ்ரத்தையோட கேட்கணும். இதுதான் எனக்கு திருமங்கை சொல்லி கொடுத்த பாடம். பக்தி விஷயம் யார் பேசினாலும் அதில் அக்கறையோடு இருக்கணும், அதில் அன்போடு கேட்கணும். இதுதான் நான் புரிஞ்சின்றது. நீங்கள் சொல்லுங்கம்மா, நான் அனுமதி கொடுக்கல, நான் என்னுடைய பாவத்தை சொன்னேன், மன்னிச்சுடுங்க. ஆண்டாள் உன்னுடைய ஆசீர்வாதத்தோட நான் தொடங்குறேன்மா, என்ன சொல்லி இருந்துறாங்க. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. நிஜமாவேம்மா, நான் ஒரு தேவலோகத்திலேருந்து வந்த ஒரு ஸ்திரீயாக சொல்றேன். எங்களுக்கெல்லாம் ஏதான ஒண்ணுன்னா முன் சென்று எங்களுக்காக சகலவிதமான காரியங்களையும் பண்ணக்கூடியவன் பகவான் நாராயணன் தான். 33 அமரர், 12 ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், 11 பேர், அஷ்டவசுக்கள், 8 பேர், அஸ்வினி தேவர்கள், 2 பேர், இப்படி 33 பேர். அவர்கள் அவர்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் 33 கோடி தேவர்கள். அந்த 33 கோடி தேவர்கள், அதில் இந்த தேவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமான ஒருத்தன் இந்திரன். அத்தனை ஒரு பெரிய பதவி, லோகபாலன்ற பதவி. லோகத்தை பாலனம் பண்றதுக்காகத்தான் பகவான் அமிர்தம் வரைக்கும் கடைஞ்சு கொடுத்திருக்கான். எங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் பகவான் கூர்ம அவதாரமே எடுத்தான். இந்த ஆதித்யர்கள், இந்த தேவர்கள் சுகப்படணுன்றதுக்காகத்தான் தன்வந்திரி ரூபம் எடுத்து திருப்பார்கடலிருந்து அமிர்தம் கொண்டு வந்தான். தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கணுன்றதற்காகவே மோகினி அவதாரம் எடுத்தான். தேவர்கள் மேல பகவானுக்கு இருக்கக்கூடிய அழகான அந்த அக்கறை இருக்க சொல்லி மாளாது. அதனால எவ்வளவோ கடன் பட்டிருக்கோம், ஆனா அந்த பகவானிடத்துல திமிரு கொண்டு ஆடுறதும் நாங்க தான். ஏதான ஒண்ணுன்னா அவரிடத்துல ஓடினா அவ்வளவு அழகா அவர் காப்பாத்தி கொடுத்துருவார். நிறைய தவறுகள் பண்ணிடுவோம், அப்புறம் போய் சரணாகதி பண்ணுவோம். இப்படிதான் தோன்றி இருக்கு. ஆனாலும் பகவானுடைய காருண்ய மனசு ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு மன்னிச்சு எங்களை காப்பாத்தின்றே இருக்க. இந்திரனுக்கு லோகங்களை மீட்டு கொடுக்கணுன்றதற்காகவே குள்ளனாக, குட்டனாக, வாமனனாக பகவான் வந்து தினைக்கும் மகாபலியினிடத்த போய் நீ கேளு, அவன் கொடுத்துருவான்னு கூட சொன்னார் சுவாமி. எங்க இந்திரன் கேட்கல, அவனிடத்துலலாம் போய் நான் பிச்சை கேட்க முடியுமா அப்படின்னு வீராவேசம் பேசிட்டு வந்துட்டார். நான் சுவாமி மாயா வாமனனா போய் எங்களுக்காக கை நீட்டினான். அவன் சர்வஜன், அவன் சர்வசக்தன், சம்பூர்ணன். அவனுக்கு வந்து தனியா எதுவும் அவசியமே இல்லை.
அவனுக்கும் தேவையே கிடையாது, தேடலும் கிடையாது. தேவை தேடல் எல்லாம் எங்களுக்கு தான். ஆனால் அப்போ கூட சரி, என்ன நம்பி வந்துட்டான், என்னிடத்துல பொறுப்பை ஒப்படைச்சுட்டான்றதுக்காகவே தன் உடம்ப குறுக்கிண்டு மகாபலியினுடைய யஜ்யத்தில் போய் சுவாமி நின்றார். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம்னு கீதையில சொன்னான். ஆனா வாமணனா இருக்கும் பொழுதே நடத்தி காட்டிட்டான். உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன், அதுக்கு நீ என்னடா பண்ணணும்னா என்னையே நினைச்சின்று. ஒருத்தர் நினைச்சின்று இருந்தா நம்முடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் பார்த்துப்பாளா? அதான் பகவான். என்னாலதானே வார்த்தை இல்லை திருமங்கை, என்ன கோபால சுந்தரி சொல்லு. இல்ல யோகத்தையும் க்ஷேமத்தையும் அவர் நிர்வாகம் பண்றார், அதுக்கு நாம் அவர் நினைச்சுட்டு இருந்தா போதும். அது இந்திராணி சொன்னது ரொம்ப அழகு. ஒருத்தர் நம்மளே நினைச்சுட்டு இருக்கான் இருக்கா, அவட யோகத்தையும் க்ஷேமத்தையும் பார்த்துப்போமா? பகவானுடைய காருண்யத்துக்கு இப்படி ஒரு வியாக்கியானம், என்ன அழகு. ஆமா, வேற என்ன பண்றோம்? அது கூட ஒழுங்கா நினைக்க மாட்டேங்கிறோமே. ஆனாலும் அப்பப்ப நினைக்கிறதுக்கும், எப்பப்பயோ நினைக்கிறதுக்கும், எப்போ நினைக்கிறதுக்கும் கூட நம்முடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நிர்வாகம் பண்றாரு. இந்த மாதிரி தான் இப்படி இப்படி காலம்பரம் எழுந்த சுவாமி நினைக்கிறது, திருப்பாவை பாடுறது எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் சுவாமி வந்து இந்த மார்கழியில இவ்வளவு அழகா ஆண்டாள் கோஷ்டியில் என்ன சேர்த்து விடுறார், இவ்வளவு அழகா பாகவதாளோட சத்சங்கம் அனுபவிக்க வைக்கிறார். சுமார் பகவானுடைய காருண்யம் பிரமிப்பா தான் இருக்கு. அவரை சிந்தனை பண்றதுக்கு யோகத்தையும் க்ஷேமத்தையும் நடத்துறார். ஆடாடாடா, ஹே இந்திராணி, என்ன அழகான வாக்கியம். கோபாலசுந்தரி, என்னோட அனுபவத்தை தான் சொல்றேன். நாங்க மட்டும் என்ன பண்றோம், உங்களுக்காக பூஜை பண்றதுக்கான பாக்கியம் எங்களுக்கும் இருக்கு. எங்களுக்கும் பூஜை எல்லாம் பண்ணலாம். எங்க சௌக்கியமா அமிர்தம் சாப்பிட்டதுனால மரணமிலா பெருவாழ்வு, ஆட்டம் பாட்டம் இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. உங்களை விட அதிகமான வாழ்வர நாட்கள், ஆனாலும் என்ன பிரயோஜனம்? யாராவது சமம் பண்ணா வத்தவத்தை கெடுத்துண்டு, ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கையெல்லாம் வாழல. அப்படி இருந்தும் கூட அவரிடத்துல சரணாகதி பண்ணியாச்சு, பிரபோ காப்பாத்துன்னு காலில் போய் விழுந்தாச்சுன்னா என்னெல்லாம் பண்ற சுவாமி அப்பா. அது எனக்கு இன்னும் அப்படியே உள்ள என்னவோ பண்றது. கோபால சுந்தரி, எங்களுக்காக போய் சுவாமி போய் மகாபலி கிட்ட போய் நிலம் மாவலி மூவடித்தான்னு கையேந்திரார். அவ்வளவு பெரியவன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். எனக்கெல்லாம் உடம்பெல்லாம் கூடி குறுகி போயிடுச்சு. ஐயோ, சின்னது இது சுவாமி இப்படி. நாங்கள்லாம் எதிர்பார்த்தது மகாபலியை வதம் பண்ணுவார்னு. ஆனால் மகாபலியினுடைய பெருமைய லோகத்தை நிரூபணம் பண்ணி அவன் தலைமையில தன் திருவடியை வச்சு தன் பேரை கெடுத்துண்டு பிரகல்லாதனுக்கு கொடுத்த வாக்குக்காக இவ்வளவு தூரம் தன்னை அழகிக்கணுமானா அவன் பக்த வத்சலன்னு நிரூபணம் பண்ணிட்டான். நிரூபணம் பண்ணி மகாபலி இடத்துலேருந்து லோகங்களை மீட்டு கொடுத்துட்டார். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி. வாமன அவதாரம் எப்படின்னா நிசிம்ம அவதாரம். சகட்ட மேனிக்கு இந்த இரண்ய கசிபு வரம் கேட்க, அதற்காக சிங்க முகமும் மனுஷ ரூபமும் தரிச்ச ஒரு நரசிம்மன் தூண பிளந்தெண்டு. என்னத்த சொல்றது, நரசிம்மன் எப்படின்னா வாமனன் எப்படின்னா ராமன். மனிதர்களாலே மரணம் அப்படின்னு ஒரு வரம் மட்டும்தான் கேட்கல ராவணன். அதற்காக பகவான் மனுஷனா வரேன்றான். மனுஷனா வந்தான், மனுஷனா என்னெல்லாம் பாடுண்டு அத்தனையும் பட்டான். என்னத்துக்காக? எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக, தேவர்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணுன்றதற்காகவும் ராவணனை வதம் பண்ண சுவாமி. அவருக்காக
சீதா மாதாவும் பிரிஞ்சு சீதா மாதாவும் அசோகவனத்தில் போய் தபஸ் பண்ணி அப்பப்பப்பா தன் பக்தர்களுக்காக எவ்வளவுதான் கஷ்டப்படலாம், கஷ்டப்படலாம் அப்பா அம்மா குழந்தைகளுக்காக, ஆனால் இதே பண்ணிட்டு இருக்கானே பகவான், இப்படி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இப்படி கஷ்டப்படுறானே. என்ன அழகான வாக்கியம் சொன்னாய் இந்திராணி. ஆமா கோபால சுந்தரி, ஆசைப்பட்டு கஷ்டப்படுறான். உலகத்தில் எல்லாரும் தன்னை கஷ்டப்படுத்தி நீ எவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு சுகம் தர முடியும்? சுவாமி அப்படி தன்னை கஷ்டப்படுத்திண்டு சுகம் சுகம் சுகமே தர, ஒண்ணுன்னா முன்னாடி ஓடி போய் நிற்கிற. நீ சொல்லுவியா கோபாலசுந்தரி முந்திரி கொட்டான்னு? ஓ எல்லாம் நீ கேட்டியா? சுவாமி விஷயம் யார் சொன்னாலும் கேட்போம். ஆஹா என்ன அழகான வாக்கு, சுவாமி விஷயம் யார் சொன்னாலும் கேட்போம். ஆமா சொல்ற வாழ்வோட சொல்லப்படுகின்ற விஷயம் தானே முக்கியம். முந்திரி கொட்ட நிஜமாவே எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு நாங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தயாரா இருப்பான். சரி இந்த கஷ்டம் வரப்போகுது, இந்த குழந்தைகள் ஓடி வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம தயாராகிடுவோம்னு தயாராகி நிற்பான். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே மிடுக்கன். அத்தனை ஒரு வேகம், அத்தனை ஒரு அன்பு, துயில் எழாய் அப்பா. சரியா சொல்லணும்னா ஆண்டாளுடைய மனசு என்னன்னா, அந்ய பிரயோஜனங்களுக்காக ஆசிரியிருக்கக்கூடிய தேவர்களுக்காக ஓடக்கூடிய ஹே பிரபு, அனன்ய பிரயோஜனங்களான எங்களுக்கு அனுகிரகிக்க எழுந்திருக்க வேண்டாமோ அப்படின்னு தான் அர்த்தம். நாங்கள்லாம் அந்ய பிரயோஜனர்கள், எங்க பகவானு கேட்கறோம், அமிர்தம் கேட்கறோம். வேண்டாம் விடு கோபால சுந்தரி, பகவானை கேட்கறதுக்கான அழகான வாழ்க்கை, பகவான உரிமையோடு போய் திருப்பார்களில் பார்க்கறதுக்கான வாழ்க்கை, பகவத் தியானம் பண்ணுறதுக்கு இடைஞ்சல் இல்லாத வாழ்க்கை. ஆனால் திரும்ப திரும்ப ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு ஓடின்னு இருக்கும். அமிர்தம் குடிக்கிறது, அழகாக தேவலோக மரங்களில் விளையாடுறது, தேவலோக நந்தவனத்தில் ரமிக்கிறது, எல்லை இல்லாத காமசுகம் சொல்ற. அதாவது நல்ல உயர்ந்ததான சரீரம் கிடைச்சும் கூட உபயோகப்படுத்திக்க மாட்டேங்கிறோம். மனுஷ வாழ்க்கை கூட நிலை இல்லாத வாழ்க்கை, அதுல கூட எவ்வளவு அழகா நீங்கள்லாம் பக்தி பண்றேன். கிடைக்கிற நேரத்துல எவ்வளவு அழகா பக்தி பண்றதோ, மார்கழி மாசம் விடியற் காலம் வர, மார்கழி மாசம் எங்களுக்கும் விடியற் காலம் தான். எங்க எங்க லோகத்தை எங்க பூஜையா பண்றோம்? இதான கஷ்டம் வந்தால் மட்டும் ஓடுறோம் திருப்பார் கடலுக்கு, அதுக்கப்புறம் சுவாமிகிட்டே மறைச்சுட்டு இருப்போம். அதனாலதான் ஆண்டாள் துயிலழாய் செப்பமுடையாய் திரள் உடையாய். பகவான் அப்பேற்பட்டவன், தன் பக்தர்களுக்காக எந்த எல்லைக்கு வேணா போகக்கூடியவன். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் அழாய். சமயத்துல இந்த ஆசிரித்த தேவர்களே பகவானுக்கு விரோதிகளாக பவிப்பார்கள். எங்க கதையே சொல்றோமே, சுவாமி அவ்வளவு அழகா நரகாசன வதம் பண்ணி அதிதி மாதாவுடைய குண்டலங்கள்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் பண்ண, அப்ப சத்யபாமா தேவி பாரிஜாத புஷ்பத்தை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கே வாசம் உனக்கு தெரியாமான்னு தான் கேட்டா. எனக்கு திமிருவாரு, உங்களை மாதிரி வியர்வை நாத்தனுடைய மனுஷாள்லாம் அதை வச்சுக்க கூடாது, அதெல்லாம் தேவலோக மகளிருடைய விசேஷ புஷ்பம் அப்படின்னு கிண்டலா. எங்களுக்காக நரகாசுரனோட சண்டை போட்டு வதம் பண்ணி எங்கள் லோகத்துக்கு வந்த பகவானை அழகா வரவேற்று கொண்டாடி பிரபு என்ன வேணும்னு சர்வத்தையும் சமர்ப்பணம் பண்ண துப்பில்லாமல் அவனுடைய நாதன் அவனுடைய தேவிக்கு என்னாதன் தேவிக்கு இன்பப்பூ ஈயாதாள். அழகாதான் ஆழ்வார் பாடியிருக்கார் இல்லையா? நிஜமாவே
அவளுக்கு அல்லவா அப்படி மாலை இருக்குன்னுமா அப்படின்னு சொல்லி மாலை கட்டி போட்டு அவளுக்கு அபிஷேகம் பண்ணிக்கணும் சத்யபாமா தேவிக்கு. ஆனா பாரு திமிரு. உடனே பகவான் பார்த்தான், ஓ உனக்கு இந்த மரத்தினுடைய பூவில் அவ்வளவு திமிரா, இந்த மரமே இங்க வேண்டாம்னு அப்படியே பிடுங்கி கவுடன் மேல வச்சிருந்தார். சரி எனக்கு தான் இந்த திமிருன்னா என் கணவருக்கு பாரு, அப்பதான் சுவாமி நரகன வதம் பண்ணிட்டு வந்திருக்கார், இந்திரலோகத்துக்கு வந்திருக்கார், கொண்டாடி வரவேற்று அழகாக அவர் விருந்து கூட கொடுக்காம உடனே என்ன திமிரு, ஒரு மனுஷன் இப்படி என் லோகத்திலிருந்து பிடுங்கிறதா அப்படின்னு சண்டை. இது என்னன்னா, பகவான் 7 வயசா இருக்கும் பொழுதே இந்திர பூஜையை கெடுத்து அடங்கிடா பயலேன்னு ஒரு ஜாகிரதையா இருக்க சொன்னார். 7 நாள் மழைய கொட்டியை அடங்கி பகவான் இடத்துல சரணாகதி பண்ணி மன்னிப்பு கேட்டு கோவிந்த திருநாமம் கோவிந்த பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டும் கூட திரும்பவும் பகவான் துவாரகாநாதனான பிறகு ஜம்முன்னு தேவலோகத்துக்கு வர அப்பையும் கொண்டாட முடியாமல் சண்டை போட நின்னோம் பார். உடனே பகவான் எங்க அகம்பாவத்தை அடிச்சாம்பார், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, நிஜமாவே விமலன். அப்பதான் அடி வாங்கி அடி வாங்கி தான் எங்களுக்கு புரியறது, அவனுடைய காருண்யத்தினாலே வாழ்ந்துருக்கும், அவனுடைய கருணையினாலே ஜெயிச்சுருக்கும், புத்தி இல்லை. ஆண்டா சத்தியமா சொன்ன 33 அமரவுக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழா, எங்களுக்கெல்லாம் முன்னாடி முன்னாடி ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து எல்லாத்தையும் பண்றார். ஆனா ஓடி வந்து பண்ண வேண்டியது ஆண்டாள் மாதிரி கோஷ்டிக்கு தான். ஆண்டாள் அவ்வளவு அழகா பகவானுடைய காருண்யத்தை அனுபவிக்கிறார். அதாவது பெரிய பூஜை இதெல்லாம் பண்ணலன்னா கூட நம்ம குழந்தைகள் திரும்ப திரும்ப அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார். ஒன்றும் அவன் நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. நாம பக்தி பண்றது பூஜை பண்றது எல்லாம் நம்முடைய ஆத்ம திருப்திக்காகத்தான், அவனை திருப்தி படுத்துறதுக்காக இல்லை. அவன் இதெல்லாமா திருப்தி ஆயிடுறான், அவனுக்கு என்ன, அவன் எப்பொழுதுமே சதா சர்வதா திருப்தன், அவனுக்கு தேவையே கிடையாது, தேடலே கிடையாது. அதனால எப்பொழுதுமே திருப்தி, அதனால தானே அவனுடைய பக்தர்களும் திருப்தியா இருக்கு, அவர்களுக்கும் தேவையும் இல்லை தேடலும் இல்லை. அதனால தானே காட்டிலையும் மேட்டிலையும் வாழ்கிறார்கள், துகாராம் நாமதேவர்கள்லாம் ஆனந்தமா வாழ்கிறாள், பெரிய சுகபோகங்கள்ல ஒண்ணு லயப்படலை. திருப்தன், பூரண திருப்தன். ஆனா அவன் நமக்காக இவ்வளவு பெரியறான், அதனால பக்தி நம்ம திருப்திக்காக பண்றது, அவன் திருப்திக்காக இல்லை. அவன் சரணாகத வத்சலன். சரி, தன்னை நம்பி வந்துட்டா, தன் இடத்துல விழுந்துட்டா, அவளை காப்பாற்றும் அவன் நினைப்புதான். அதுக்கப்புறம் நாம நன்றி கெட்டவர்களா மாறினா கூட பகவான் சிரிச்சுட்டு அப்படி போயிடுறான், அகம்பாவத்தை அடிச்சுட்டு போயிடுறான். வெளியே நமக்கு பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்கறது இல்லை, ராஜகுமாரர்களுக்கு லகுவான தண்டனை போலே. சரி சரி, நம்ம இந்திரன் தான் தபஸ் பண்ணான் பூர்வ ஜென்மத்தில், அதுக்காக இந்திர பதவி கொடுத்துருக்கோம். சரி, அந்த பதவி கிடைச்சோன்னு கொஞ்சம் திமிரில் ஆடுறான், அந்த திமிரு அகம்பாவத்தை அடக்கவும்னு அடக்கிட்டு அனுகிரகம் பண்ணுறாரே ஒழிய, நிஜமாவே அந்த திமிரு அந்த அகம்பாவம் அதற்கு கிடைக்கிற தண்டனையோ ஒரு கண்டிப்பு கூட ஒரு அனுகிரகம் தான் சொல்லுவேன். அதனால பாரு பாகவதத்தில் கூட அப்பப்போ இந்திரனுடைய பெயர் வந்துடுறது, நிஜமாவே அந்த ஒரு பாக்யம். வாமன அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம் எல்லாத்தையும் அனுபவிக்கிற பாக்யம் நிஜமாவே பகவான் விமலன் தான். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் அழாய், இப்படி பகவானே எழுந்திரி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்றா. இந்த பகவான் இவ்வளவு தூரம் கிருபாசாகரன் அப்படின்னா தாயாருக்கும் அவ்வளவு கிருப, அந்த தாயார் அவ்வளவு ஜோரானவள், பகவான் ரசிக்கும்படியான தன் சரீரத்தை வச்சுருக்காளாம். என்னமோ எல்லாரும் ரம்பா, மேனகா, திலோத்தமா, அப்புறம் நாங்கள்லாம் ரொம்ப அழகிகள்னு பேசிக்கிறார்.
எங்க சரீரம் பார்க்கறதுக்கு தான் அழகா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு வஞ்சனை இருக்கு. எங்களுடைய சரீரம் பார்க்கறதுக்கு மென்மையா இருக்கு, அழகா இருக்கு, சாமுத்ரிகா லட்சணப்படி இருக்கான, அடுத்தவர்களுடைய தவத்தை கெடுக்கும்படியான மனசோட தான் இந்த சரீரத்தை கொண்டு அவர்களை மயக்கிறோம் எங்க தேவலோகத்து ஸ்திரீகள் எல்லாரும். ஆனா தாயார் இருக்காளே, அது ஒரு ராதாராணி, நப்பிண்ணை, ருக்மிணி, இவரெல்லாம் பகவான் ஆனந்தப்படுவதற்காக சரீரத்தை வச்சிருக்கா. சரீரமும் மென்மை, ஹிருதயமும் மென்மை, குணமும் மென்மை, அவர்கள் தங்களுடைய அங்கங்களில் வச்சிருக்கிறதும் மென்மை. அதனால ஆண்டாள் ரசிக்கிறார். இது உள்ளே கடினமாகி வெளியிலே மென்மையாக தெரியக்கூடிய வஸ்துக்கள் இல்லை. ராதிகாவோடதெல்லாம் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள், அவருடைய ஸ்தனபாரங்கள் அத்தனை அழகு, அத்தனை மிருதுவா இருக்கான். கண்ணனுடைய கைக்கு எத்தனை மிருது உண்டோ அதை விட, கண்ணனுடைய கை அவ்வளவு மிருது, அதை விட மிருதுவானது ராதிகாவினுடைய ஸ்தனபாரங்கள். ஏன்னா எப்பொழுதுமே கிருஷ்ணஸ்மரணம் பண்ணி பண்ணி கண்ணன் எப்படி நாமளை மென்மையா இருக்கணும்னு ஆசைப்படுவானோ அந்த மென்மை அவளுக்கு சுவாவமா இருக்கு. சாத்வீக குணத்தின் எல்லையில நிற்கிறார். கிருஷ்ண அனுபவம் ஒண்ணுதான் வாழ்க்கைன்னு இருக்கா. அதனால் அழகான திருமுலை தடங்கள், செப்பண்ண மின்முலை செவ்வாய் சிவந்த அதரங்கள். தேவலோக ஸ்திரீகள் மாதிரி ஏதோ அழகா வெற்றிலை பார்க்கலாம் போட்டு சிவக்க வேண்டிய அதரங்கள் இல்லை. அப்படியே தேவலோக ஸ்திரீகளுடைய உதடுகள் சிவந்திருந்தாலும் அதுல வந்து ஒரு வஞ்சனை தான் இருக்கு, ஒரு விஷம்தான் இருக்கு. என் அழகுல இவனை வசப்படுத்துறேன், இவன் தவத்தில் இருந்து இவனை வீழ்த்துகிறேன். ஆனா இவர்களுடைய இந்த கோபிகைகள், இந்த ராதாராணி நப்பின்னை, இவர்களுக்கெல்லாம் அழகான செவ்வாய், கண்ணன் ரசிச்சு அனுபவிக்கும்படியான செவ்வாய். கண்ணன் அந்த செவ்வாயினுடைய அதரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு எங்கின்னு இருப்பானா. எப்படி கோபிகைகள் கிருஷ்ணனுடைய அதராமிருத சுவைக்கு எங்குவாளோ அதுபோலே கண்ணன் ராதாவினுடைய அதராமிருத சுவைக்காக தவமே கிடப்பான். அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய செவ்வாய், பொய்யான வார்த்தைகள் இல்லை, வெளிவேஷ வார்த்தைகள் இல்லை. செப்பண்ண மின்முலை செவ்வாய் சிறுமருங்குள், என்ன சிறுமருங்குள், அழகான சிற்றிடை. அந்த சிற்றிடை கண்ணனுக்காக மட்டும்தான். தேவலோக ஸ்திரீகளுடைய சிற்றிடை எல்லாம் நல்ல ஞானிகள், ரிஷிகள், தபசுகள் யாரா இருந்தாலும் அவ தபசை கெடுக்கிறதுக்கான சிற்றிடை. அந்த சிற்றிடையுடைய பிரயோஜனம் வேற யாரும் இந்திரனாயிடக்கூடாதுன்றது தான். அப்ப சிற்றிடையா, அந்த சிற்றிடைக்கு ஏதான ஒரு அழகு உண்டோ, ஒரு நளினம் உண்டோ, யார் வேணா உரிமை எடுத்துக்கக்கூடிய சிற்றிடை. ஆனா இவளுடைய சிற்றிடை கண்ணனுக்கே உரிய சிற்றிடை. செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், அண்ணா ஞாபகம் வச்சுக்கோ கோபாலசுந்தரி, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கண்ணன் மட்டுமே உரிமை எடுத்துக் கொள்ளும்படியான சரீரமா இருக்கணும். என்ன யோசிக்கிறாய்? இல்ல நிறைய கோபிகைகள்லாம் கல்யாணமானவர்களாச்சு. இங்க பாரு, லோகாயசமான கல்யாணம் அப்படின்றது அவளுடைய கர்மாவுக்கு தகுந்தா போல. அந்த கணவனிடத்திலையும் இவனுக்குள்ளே அந்தரியாமியாக என் கண்ணன் இருக்கிறான், அந்த கண்ணனுக்கு நான் என்னை சமர்ப்பிக்கிறேன். இது பெண்கள் மட்டுமில்லை, ஆண் சரீரத்தில் இருக்கக்கூடியவாளுக்கும் பொருத்தம். எல்லாரும் அவாவா கணவன், மனைவி, குழந்தைகள், பந்துக்கள் எல்லாம் வாழும். உள்ளுக்குள்ள அந்தரியாமியா இருக்கக்கூடிய
கண்ணன் அவர்களுக்குள்ளே இருக்கான சரீரத்தை சமர்ப்பிக்கணும். என்ன புரியலையா உனக்கு? புரியறது நிச்சயமா கோபாலசுந்தரி. அப்ப அதுவும் வசத்தியான பக்தி, அதுவும் பிரேம பக்தி தான். ஓ சரி சரி. பகவத் ஸ்மரண, இந்த சரீர முக்கியமா இந்த சரீரத்தினுடைய அவயவங்கள்ல திமிர் வரப்படாது, அகம்பாரம் வரப்படாது. என் அழகில் அவனை வீழ்த்தறேன்னு தேவதாஸ்திரிகளுடைய திமிர் மாதிரி கிடையாது. கண்ணன் ரசிக்கிறான் அந்த உடம்பான், ஆஹா கண்ணனுக்கு பிடிச்சிருக்கா அந்த உடம்பை நன்னா வச்சுக்கிறேன். கரெக்ட், இப்படிதான் யோசிக்கணும். புரியறதா கோபாலசுந்தரி? இந்த உடல் கண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, அப்ப கண்ணன் அனுபவிக்கும்படியா அந்த உடம்பை வச்சுக்கணும். கோபிகைகள்லாம் அப்படிதானே பண்றான். 12 வயசுல கண்ணன் கிளம்பி மதுரா துவாரகாலாம் போன பிறகு கூட கோபிகைகள் தன்னுடைய சரீரத்தை சர்வஜாகிரதையா பார்த்துக்கிறாள். ஏண்டான்னா சரீர அபிமானம் இல்லை, இது கிருஷ்ணனுடைய சரீரன்ற அபிமானம். கல்யாணமாகி குழந்தைகள் பெற்ற ஸ்திரீகள் கூட இந்த சரீரத்தை சர்வ போஷாக்கா வச்சுக்கிறாங்கன்னா இது கிருஷ்ணன் கொடுத்த சரீரம், கண்ணனுக்கு எப்பொழுதுமே நிவேதனம் பண்றதுக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லியே அந்த சரீரத்தை அவ்வளவு அழகா வச்சுட்டு இருந்தான். இப்ப அப்படி ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தை உபயோகப்படுத்தக்கூடிய துணியையோ இல்லாட்டியோ சாப்பிடக்கூடிய தட்டையோ இல்லாட்டியோ அதனுடைய செருப்பையோ எப்படி பார்த்து 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 பத்திரப்படுத்தி அழகா வைப்பா, இருக்கிறானா தன் குழந்தை அதை அழகா நசிச்சு அனுபவிக்கிறது. அதுபோல நம்முடைய நாயகனான நம்பெருமாள் பகவான் கண்ணன் அவன் அனுபவிக்கக்கூடிய சரீரம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கான சரீரம் இது. இது விரயம் பண்ணிடப்படாது, இதை கேவலப்படுத்தப்படாது, இத துஷ்பிரயோகம் பண்ணப்படாது. என்ன பார்க்கற கோபாலசுந்தரி? நிஜமாவே துஷ்பிரயோகம் பண்ணப்படாது. துஷ்பிரயோகம், ஆமா துஷ்பிரயோகம் பண்ணிக்கிறோம், பண்ணப்படாது. இந்த உடம்ப அடிச்சுக்கிறதோ இல்லாட்டி உடம்ப கஷ்டப்படுத்துறதோ துஷ்பிரயோகம். இந்த உடம்ப சோம்பேறித்தனமா வச்சுக்கிறதும் துஷ்பிரயோகம். இந்த உடம்ப சமப்படுத்துறதும் துஷ்பிரயோகம். இந்த உடம்ப ஆரோக்கியமா அழகா சுத்தமா அத்தமா கண்ணனுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிறது தான் பிரயோஜனம். அப்படி இருக்காள் ராதாராணி. செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். இந்த நப்பினை இருக்காளே திரு அவள், என்னன்னா அவள் சரீரமே கண்ணனுக்கு போக்யமான வஸ்துவா இருக்கு. அது அவளுடைய எண்ணங்கள் செயல்கள் வார்த்தைகள் சரீரம். நம்ம நம்மாழ்வார் சொல்ற மாதிரி உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றுன்றோம் இல்லையா. இந்த உள்ளம், இந்த உரை, பேசக்கூடிய வார்த்தைகள் செயல்கள், இது எல்லாத்துக்கும் ஆதாரமான சரீரம். இது எல்லாத்தையும் பகவானுக்கு பிடிச்ச மாதிரி அழகா வச்சுக்கணும். ஆமா உண்மை அதுதான், பகவானுக்கு பிடிச்ச மாதிரி அழகா வச்சுக்கணும். நல்ல அலங்காரம் பண்ணிக்கணும் பகவான் ரசிக்கிறதுக்காக, நல்ல ஆகாரம் சாப்பிடணும் பகவான் ரசிக்கிறதுக்காக, ரொம்ப ஜம்முன்னு வச்சுக்கணும் பகவான் அனுபவிப்பதற்காக. அதாவது பகவான் அனுபவிக்கிறதுக்காக நம்ம நினைச்சுக்கணும், இல்ல பகவான் அனுபவிப்பதற்காக. நல்ல ஞாபகம், பகவான் அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரம், அது ஒரு விதமான பாவம். பகவான் அனுபவிப்பதற்காக இந்த சரீரம், அதாவது ஆத்ம நிவேதம் சரீரம். பகவான் ஐ நல்லா இருக்க உன் கூந்தல் அவன் திண்ணி விடணும், உன் கண்ணம் ரொம்ப அழகா இருக்கிறீங்க, அவன் முத்தம் கொடுக்கணும், அந்த உலகத்தை அவன் பிடிச்சி ஒரு கிள்ளணும், அவன் இறுக்கி ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கணும், நம்முடைய அவயவ சௌந்தரியத்தை அவன் ரசிக்கணும், அவன் அனுபவிக்கணும், அவன் அதில் திளைக்கணும், அவன் அதில் அப்படியே அனுகிரகிக்கணும். ராதாவுடைய உடம்பு அப்படி இருக்கு. இது உடனே என்னடாது காமத்துக்கோ அப்படின்னா, சரீரத்தை அழகா வச்சுக்கிறது காமம் ஆயிடுமான்னு, சரீரத்தை கண்ணன் கிட்ட ஒப்படைக்கிறது ஒண்ணு காமமோ? அது அப்படிதான், இந்திரியங்கள் வசப்பட்டு கிடக்கும் பொழுது அப்படிதான் தோணும். இது கிருஷ்ணனுடைய உடம்பு கிருஷ்ணனுக்காக அப்படின்னு பாவிக்க 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 தான் இது புரியும், இல்லாட்டி அது வரைக்கும் புரியறது கஷ்டம்.
அது புரியறதுக்கு ராதாராணி தான் கிருபை பண்ணணும். எங்கள் உடம்பெல்லாம் தேவதாசிகள் உடம்பெல்லாம் இப்படி இல்லை. அதனால் நப்பின்னை நன்றாய் திருவே தீழழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரம்பாவார். அழகா விசிறி கண்ணாடி இதெல்லாம் கொடுத்து உன்னுடைய பர்த்தாவையும் அனுப்பி எங்கள் எல்லாருக்கும் அழகான மார்கழி நீராட்டம் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறான். எப்படி சத்யபாமா தேவி என்ன பார்க்குற கோபால் சுந்தரி, எனக்கு அனுபவம் சத்யபாமா தேவினால் நிறைய கிடச்சது, அதனால் அவள் மீது தனி மரியாதை. உனக்கு சத்யபாமானா ஒரு படி கீழே, ருக்மிணி மாதிரி கிடையாது, ராதா மாதிரி கிடையாதுன்னு சொல்லுவார். ஆனால் அவளும் கண்ணனுடைய தேவி தானே. கண்ணன் அவள் அடையறதுக்காக அவளை அழகாக செமந்தக்கமணியை கொண்டு வந்தான் இல்லையா. ஒரு விதத்தில் பார்த்தா சத்யபாமாவால் தான் பூமிக்கு பாரிஜாதம் கிடைச்சது. ஒரு விதத்தில் சத்யபாமாவால் தான் துளசி மகாத்மியம் லோகத்தில் புரிஞ்சது. புரியறதா? ஒவ்வொருத்தர் தகுதியும் உயர்ந்தது, அதனால தான் பகவான் அந்த உயரத்தில் வாழ வச்சிருக்கான். அதனால் அவருடைய உயரத்தை நாம் மதிக்கணும், நீ அது மாறணும். ஓ சச்சிதேவி, புரியறது மாத்திக்கிறேன். ஜெய் போல சத்யபாமா தேவி கி ஜெய். ஜெய் நல்லா ஜெய் சொல்லி ஜெய். சத்யபாமா தேவி தான் 16,100 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிக்கோ கிருஷ்ணா. இந்த குழந்தைகள்லாம் எங்கே போக முடியும்? இனிமேல் அவள் கிரகத்துக்கு போனால் அரண்மனைக்கு போனால் யார் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அவள் சொன்ன வார்த்தைக்கு தான் கண்ணன் வசப்பட்டு அந்த 16,100 பேரை பட்ட மகிழ்ச்சிகளாக ஏற்றுந்தான். சத்யபாமா காரணம் கொண்டு தான் தீபாவளியே கொண்டாடிட்டிருக்கும். அதனால் அவளை போல உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு. உன்னுடைய மணாளன் அவனுடைய திருப்பாவை நீயும் அவனுமா வந்து விசிறி கண்ணாடியெல்லாம் கொண்டு வந்து அவ்வளவு அழகா இந்த விரதத்தை நடத்தி கொடுங்கோ. ஜோரா அந்த விசிறியை கொண்டா நாங்கள் அழகா பகவானுக்கு விசிறி வீசுறோம். ஜோரா அந்த கண்ணாடியை கொண்டா நாங்கள் கண்ணாடியை பிடிக்கிறோம், நீயும் பகவான் அலங்காரம் பண்ணிக்கோங்கோ. இன்னொன்று, பகவானும் தாயாருமா சேர்ந்து இந்த ஜீவர்களை அலங்காரம் பண்ணுவார்கள். ஆ அம்மா, எப்படி ஒரு குழந்தைய அப்பா அம்மா பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணுறாளோ, அம்மா அலங்காரம் பண்ணும்பொழுது அப்பா எப்படி சகாயம் பண்ணுறாரோ அந்த மாதிரி, ஹே ராதா அழகாக எங்களை அலங்காரம் பண்ண. எது அலங்காரம்? சரீர அலங்காரம் மட்டும் இல்லை, குணங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்படி விடாமல் நாமஜபம் பண்ணணும், எப்பொழுதும் பகவத் சிந்தனை பண்ணணும், பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு ஒரு அம்மா சொல்லி கொடுக்குறா இல்லையா, அந்த மாதிரி ராதாராணி சொல்லி கொடுத்து கோபிகைகள் கோபிகா கீதம் பாடிதானே கண்ணன் கிடச்சான். அதுவே அலங்காரம். அந்த அலங்காரத்துக்கு பகவான் சகாயம் பண்ணுறான். அதனால் இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பாவாய். கண்ணாடி உக்கமும் தட்டொழியும் விசிறியும் கண்ணாடி, கண்ணாடியை பார்த்தா நம்முடைய முகம் பிரதிபிம்பிக்கும் இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா. அப்பப்போ நாம் பார்த்துக்கணும், நாம் சாத்விகமாக இருக்கோமா, பகவத் பிடிக்கிற மாதிரி குணங்களோடு இருக்கோமா, பகவானுக்கு பிடிச்ச உள்ளம் முறை செயலோடு இருக்கோமான்னு பார்த்து 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 நம்மளை சரி பண்ணிக்கணும். புரியறதா? ஓ சரி. அதனால் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே திரளாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கதப்பம் கொடுக்கும் விமலா திரளாய் செப்பண்ணமின்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே திரளாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேரோரம்பாவாய். சொல்லணும் கோபால சுந்தரி. இந்த பகவான் எங்கள் சொர்க்கலோகத்துக்கு வந்தான் இல்லையா, அப்போ அவன் பார்த்த பார்வை ரொம்ப பிரேமையோடு பார்த்தான். ஆனால் அகம்பாவத்தினால அந்த பார்வை
கோபமா மாறினதை நான் பார்த்திருக்கேன். அதுக்கு காரணம் என்னுடைய குணம். அது அந்த குணம் தானே கண்ணாடி. அந்த குணம் மாறிடுத்துன்னா பகவான் அவ்வளவு அழகா கிருபை பண்ணிடுவான். நான் உக்ரமா இருந்தார் சுவாமி. இந்திரன் வந்து பிருந்தாவனத்து மேல மழையை கொட்டும் பொழுது அதே தன்னுடைய அகம்பாவம் அழிஞ்சு பகவானே மன்னிச்சிடணும்னு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பார்வை பார்த்தார். சரி சரி இதுமாரி ஒழுங்காருன்னு நிஜமாவே அந்த நீராட்டம் அகம்பாவத்தில் இருக்கும்பொழுது பகவான் பார்க்கிற பார்வை அது ஒரு நீரோட்டம் நீராட்டம் தான். நாம பக்தியில் இருக்கும்பொழுது சொந்தையில் இருக்கும்பொழுது வினயத்தில் இருக்கும்பொழுது பகவான் நம்மளை பார்க்கறது இன்னொரு விதமான நீராட்டம். அதனால தாயாரும் பெருமாளுமா சேர்ந்து நம்ம கணக்கிரகம் பண்ணிட்டு இருக்கா தேவர்கள் போலே அல்லாமல் நல்லபடியா பகவான் அனுபவிக்கணும். அதுதான் பாசுர அர்த்தம். இந்த பாசுரத்தை சொல்லி எங்க கணவர் என் கணவர் பண்ண பாவங்களுக்கு எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுவும் இந்த பக்த கோஷ்டியில மன்னிப்பு கேட்டா சந்தோஷம். ருக்மிணி மாதா இருக்கா, ரங்கநாயகி இருக்கா, எல்லாரும் பரம பாகவதாதிகள், நீங்கள்லாம் மன்னிச்சுன்னா போதும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். நான் பெரிய விஷயம்னா தெரிஞ்சவள் இல்லை, ஞானம் கொண்டவள் இல்லை. ஏன்னா ஒரு பர்த்தா பண்ணக்கூடிய பாவத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய தர்மம் பாரியைக்கு இருப்பதனால பகவானை போய் நேரம் மன்னிப்பு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. அதனால பாகவதால உத்தேசிச்சு எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கு வந்தனமுலுன்னு நான் மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாரும் மன்னிச்சு கிருப பண்ணுங்கோ. கோபாலசுந்தரி, இந்திராணி, நீயும் என்னை மன்னிச்சிடுமா. என்னமோலாம் இந்திரனை பற்றி நான் பேசியிருக்கேன், தெரியல இனிமேலாம் மாறுவேனான்னு தெரியாது. ஆனாலும் உன்னுடைய மனசு புரியறது, உன்னுடைய அழகான பக்தி எனக்கு புரியறது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நான் கத்துண்டேன். சரியத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. என்ன அழகான வார்த்தையை சொன்னேன். கத்துக்கிறேம்மா, மாற்றிக்கிறேம்மா. பகவானுடைய பெருமையை நிறைய பேசுறேன். அதுதான் நான் பண்ண வேண்டியது. குறைகளை பேசுறதை விட, மற்றவர்களுடைய குறைகளை பேசுறதை விட பகவானுடைய பெருமையை பேசுறது உத்தமம். இது நான் புரிஞ்சின்றது. ஆஹா, இந்திராணி ரொம்ப அழகா சொன்னாள். ஆண்டாள் உன்னுடைய ஆசீர்வாதம், ராமானுஜரே உங்க ஆசீர்வாதம். இந்திராணி தேவி நீ வந்தா எங்களுக்கெல்லாம் ஒரு புதிய மாற்றம் வந்துடுதோ. அழகா சேவிச்சுக்கோ. நீங்களாம் திருப்பார் கடல்லையே போய் பெருமாளை பார்க்கறவா? இருந்தாலும் இந்த கோஷ்டியோட நின்று வடபத்திர சாயியை பார்க்கறது ரொம்ப நன்னா இருக்கு. அத்தனைக்கும் எங்க எங்க தேவலோகத்தில் இருக்கவா அத்தனை பேரும் என்னெல்லாம் திரும்ப பண்ணாலும் அத்தனை பேருக்கும் சேர்த்து அடியாள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பக்த கோஷ்டியில எல்லாரும் அனுகிரகம் பண்ணுங்கோ. உங்களை மாதிரி நாங்களும் பக்தி பண்ணிட்டு பகவத் அனுபவத்தின் தலைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. அது போதும் எங்களுக்கு. என்ன கோபாலசுந்தர் என்ன பார்க்கறாய்? திருமங்கை பிரமிப்பாதான் இருக்கு. அப்பா, என்னமோ தேவலோகம் தேவலோகம்னு சொல்றோம், பாவம் அவ்வளவு கஷ்டப்படுறா. பூமியில் இருக்கிறதே வசதி தான், நிம்மதியா. அப்பா, ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.